Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மனமேல்குடியில இருக்கக்கூடிய கோடியக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அரந்தாங்கியில இருந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி போனோம் அப்படினா அந்த மனமேல்குடியில இருக்கக்கூடிய இந்த கோடியக்கரை பீச்சுக்கு நம்ம போயிரலாம். ஆனா இந்த பீச்ல வந்துட்டு குளிக்க முடியாது. ஆனா குளிக்கணும்னு நினைச்சோம் அப்படினா நம்ம குளிக்கிட்டா குளிச்சுக்கலாம். ஏனா வந்துட்டு என்ன காரணம் அப்படினு பார்த்தா நம்மளோட கால் முழங்கால் வரையே தான் வந்துட்டு தண்ணி இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம ஆழமா போனாலுமே முழங்கால் அளவு தான் நம்மளோட தண்ணியே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள உள்ள வரும்போது வெஹிக்கிள்காக வந்து 50 ரூபீஸ் வந்துட்டு வாங்கினாங்க. பட் இங்கே வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு குப்பையாக இருந்துச்சு. அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் இனிமே பண்ணி அதை பராமரிக்கிறதுக்காக வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 50 வாங்கியிருக்காங்க போல. பட் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்துட்டு நிறைய பேர் விசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரலாம். இதுதான் அந்த கோயில். இது என்ன கோயில்னு தெரில, பட் வந்து வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளார போனோம். இந்த கோயிலில் உள்ளார நின்று நம்ம வியூஸ் பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சீயோட வியூ வந்துட்டு உள்ளே போகும்போதே வந்து முன்னாடியே எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி காலணிகளை வெளியில் விட்டு செல்லவும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் அதையும் கவனிக்கலை. உள்ளார கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்து எங்கள் டேடி சொன்னாங்க, செப்பல் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு சரின்னு வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. லைட்டாக அப்படியே காலை வந்து தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஷூட்னால் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு அதோட அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் கடலுக்கு போனால் குளிக்கணும்னு எதிர்பார்க்காமல் ஜஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு சூப்பரான பிளேஸு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.